திருக்குறள் எங்கள் அறிவாளம் என்னும் முழக்கத்தோடு வெற்றி தமிழர் பேரவையினுடைய மகளிர் அணியினர் பற இசையோடு திருக்குறளை இன்றைய இளைய சமுதாயத்தினர் கலையின் வழி, பாடலின் வழி, தங்களுடைய வாழ்வியல் முறையாக வழிகாட்டியாக எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்று பலவித நிகழ்ச்சிகளோடு மிகச் சிறப்பாக நடாத்தி காட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த பெருமைமிகு விழாவிற்கு மென்மேலும் சிறப்பு சேர்க்க வந்திருக்கின்ற தெற்கிலிருந்துதான் எதுவும் துவங்கும், துவங்குகின்ற எதையும் தொடர்ந்து முடிக்கின்ற சக்தி தெற்கிற்குத்தான் உண்டு என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் தெற்கிலிருந்து கிளம்பிய கருப்பு சூரியனாய் இன்றைக்கு அகில உலகமெங்கும் எங்களுடைய தமிழ் இலக்கியத்தின் பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய மண்ணின் மைந்தர் என்று பெருமையோடு விதந்தோதுகின்ற பெருமைக்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும் எனக்கு முன்பாக சமயங்களில் அருவி நின்று சுகப்படுவதை விட அதில் எட்டி நின்று அதன் திவலைகளில் சுகப்படுவதும் பெரும் சுகம் என்று சொல்லப்படுவதுண்டு. தங்கையினுடைய அருவி பேச்சை நேரடியாக பலமுறை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். காணொலியாக திவலைகளில் ருசித்து மகிழ்ந்திருக்கின்றேன். பெரும் முழக்கம் என நம்மையெல்லாம் 20 நிமிடங்களுக்கு மேலாக ஆழ அதனை ரசிக்க வைத்த என்னுடைய அன்பிற்குரிய தங்கை பர்வீன் சுல்தானாவிற்கும் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக ஆவலோடு தொடர்ச்சியாக உற்சாகம் அளித்து கொண்டிருக்கின்ற தமிழ் கூறுகின்ற நல் நெஞ்சங்களுக்கும் மிகுந்த எழுச்சியோடும் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோடும் வெற்றி பேரவையின் மகளிர் அணியினர் அத்துணை பேரும் இதிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக தன்னுடைய மழலை குரலால் மிக பெரிய முன்னெடுத்தல் என முன்னெடுத்து சென்ற அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடிய சிறுமிக்கும் அஷ்டாவதானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கவனக கலையிலே திருக்குறளோடு கியூபிக் என்கின்ற அந்த ஒரு பசிலை மிக அழகாக வடிவமைத்த அந்த சிறுமிக்கும் இங்கே பங்கேற்ற அத்துணை யுவதிகளுக்கும் பறை என்பது உரிமையின் குரல், பறை என்பது பகுத்தறிவின் குரல், பறை என்பது அடிமை தனத்தின் தலையை உடைத்தெறிகின்ற அந்த உரிமை குரல் என்பதை மிக அழகாக வெளிப்படுத்திய அந்த குழுவினருக்கும் என்னுடைய வணக்கம். அன்பில் சிறந்த தாய் என இனிமையாக குடிமக்களுக்கு வள்ளுவனுடைய முப்பாலில் சுட்டிய அத்துணை வழி முகையினும் பரிந்து செங்கோல் நீதி வழுவாது அரசுடைமை ஆற்றிய தன்னுடைய கடமையை செய்து இன்றைக்கு நீள் துயில் கொண்டிருக்கின்ற முத்தமிழ் அறிஞருக்கு இந்த அவையிலே எனக்கு எப்பொழுதும் என் நெஞ்சில் நிறைகின்ற அவருக்கு இந்த அவையிலே முதலார்ந்த என்னுடைய நினைவு வணக்கம். திருக்குறளை தன்னுடைய கண் எனவும் கருத்தெனவும் தான் எழுந்தவுடன் பருகுகின்ற ஒரு வாய் நீர் எனவும் ஒரு கவளம் சோர் எனவும் எழுதுகோளை எடுத்த பொழுதெல்லாம் எழுதுகின்ற முதல் எழுத்தெனவும் கொண்டிருந்த முத்தமிழ் அறிஞருடைய அடியொற்றி குறளை தான் செல்கின்ற இடமெல்லாம் தன்னுடைய பேச்சுக்களில் எழுத்துக்களில் அறிவார்ந்த சபைகளில் முன்னெடுத்து செல்கின்ற கவி பேரரசனுடைய ஒரு நீட்சிதான் இந்த நிகழ்ச்சி என்று நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். திருக்குறள் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள், ஏன் அது தமிழர்களுடைய அடையாளம் என்று பெருமிதத்தோடு நாம் உணர்ந்து கொள்வதற்கு வேண்டிய நிமிடங்கள், அதற்கான உணர்வலைகள், இப்படி பலவற்றை இந்த மேடை உங்களோடு பகிர்ந்து கொண்டது. திருக்குறளை திராவிடர்களுடைய அடையாளமாக, ஆரியத்திற்கும் மனுசாஸ்திரத்திற்கும் வர்ணாசிரமத்திற்கும் எதிராக இனத்தின் மனதை சொன்னது மொழி, அந்த மொழி தமிழ் மொழி என்கின்ற அமுதமான அந்த மொழியிலே
திராவிடர்களுடைய சமுதாய வரலாற்று பண்பாட்டு வாழ்வியலை உலக பொதுமறை என உலகிற்கு தந்தது திருக்குறள் என்பதால் மனுவிற்கு வர்ணாசிரமத்திற்கு ஆதிக்க ஜாதி என்று நம்மையெல்லாம் அடக்கி வைத்த அத்தனைக்கும் எதிராக உலக பொதுமறையை நம்மிடையே தந்த திராவிடத்தின் முப்பாட்டன் திருவள்ளுவர். அந்த முப்பாட்டனுடைய திருக்குறளை உலகெங்கும் திரும்பி பார்க்க வேண்டும் என்று குமரியிலே தான் கண்ட கனவை உலகமெங்கும் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த பெருங்கனவோடு கிட்டத்தட்ட அது வாழை மரத்தண்டின் அந்த கதலிகரணம் என்கின்ற நுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற அந்த செய்தியை நான் அவர் மூலமாகத்தான் கண்டேன். தலைவர் கலைஞர் அவர்கள் கதலிகரணம் என்கின்ற நுட்பத்தோடு அது அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதுபடியே அது அமைக்கப்பட்டது என்றும், அது மட்டுமல்ல மெக்சிகோவிலே இருக்கின்ற அந்த மாயர் கட்டட வகைப்படி அந்த சாயலோடு அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அறிந்து பெருமை கொண்டேன். அப்படி குமரி முனையில் மட்டுமல்ல திராவிடத்தின் நிலப்பரப்பு அத்தனையிலும் இந்த பெருமகனாரின் சிலை நிறுவப்பட வேண்டும் என்று பெங்களூரிலும் அதனை நிறுவச் செய்து அதற்கு குறள் ஓவியம் தீட்டி எளிய முறையிலே ஒவ்வொரு இளைஞனும் யுவதியும் தன்னுடைய இல்லத்திலே குறளை கண்டு கேட்டு தெளிந்து உணர வேண்டும் என்று உரை எழுதி தொடர்ச்சியாக தன்னுடைய ஆசான் தந்தை பெரியார் பேரறிஞர் வழியாக அத்துணை திராவிடத்தை எங்களுடைய என்றென்றைக்குமான நெஞ்சுரம் என்று கொண்டிருக்கின்ற அத்துணை இளைஞர்களுக்கும் கடத்தியவர் கலைஞர் என்றால், இது எப்படி தமிழர்களுக்கான நெறியாக திராவிடர்களுடைய வாழ்வியலை முன்னிறுத்துகின்ற அந்த முப்பாட்டனினுடைய பெட்டகமாக அந்த வழியிலேயே உலகத்திற்கு ஒரு பொதுமறையாக வைக்கப்படுகிறது என்பதை இன்றைய இளைஞர்கள் யுவதிகள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த விழா ஏன் முன்னெடுக்க வேண்டும்? நெடுங்காலமாக நாம் அறிவோம் தந்தை பெரியார் பேரறிஞர், இன்னும் சொல்ல போனார் பேராசிரியர் கூட திருக்குறளுக்கு உரை எழுத முனைந்திருக்கின்றார். பேரறிஞர் அண்ணா அதனை குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார். அவர் சிறையிலே பேராசிரியர் பெருந்தகை இருந்த பொழுது நான் சென்று பார்த்தேன். குறளுக்கு உரை எழுதுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார். அவரை சுற்றி ஒரே வள்ளுவர் மயம்தான். பேரறிஞர் அண்ணா சொல்கின்றார், அன்பழகனாரை சுற்றி ஒருபுறம் பார்த்தால் பரிமேலழகரின் வள்ளுவர், ஒருபுறம் பார்த்தால் மனக்குடவரின் வள்ளுவர், குழந்தையின் வள்ளுவர், மற்றொரு புறம் பார்த்தால் பருதியின் வள்ளுவர், இப்படி அத்துணை பேரும் வள்ளுவர்களாக இருந்தாலும் எந்த வள்ளுவரை அவர் ஆய்ந்து தேய்ந்து தெளிகின்றார்? தந்தை பெரியார் சுட்டிய பகுத்தறிவு வள்ளுவரை, முத்தமிழ் அறிஞர் காட்டிய நம்முடைய திராவிடத்திற்கான வள்ளுவரை, திராவிட இயக்க ஆய்வாளர்கள் எது தமிழருடைய அறம், எது திராவிடர்களுடைய பகுத்தறிவு, எது தமிழர்களுடைய வாழ்வியல் பண்பாடு சித்திரம் என்பதை திராவிட இயக்க ஆய்வாளர்கள் கண்டறிந்து கொண்டதை தெளிகின்றார் தேர்கின்றார் பேராசிரியர். அவர் மட்டுமல்ல, திருக்குறளை எத்தனையோ பெருந்தகைகள் நன்மனார்கள் ஆராய்ந்திருக்கின்றார்கள். இந்த திருக்குறளில் சொல்லாதது எதுவும் இல்லை என்று சொன்ன மதுரை நாகனார் உட்பட அவரில் தொடங்கி வாவுசி என்ன சொல்லுகின்றார், திருக்குறள் தமிழர்களுக்கான நன்னெறி நன்னறம் என்கின்றார். திருக்குறளை நன்றாக அறிந்தவர் உள்ளுவரோ மனுவின் நீதி குலத்திற்கு ஒரு நீதி என்று கேட்கின்றார் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள். ஜியு போப் என்ன சொல்கின்றார், திருக்குறள் பிற்பட்ட மக்களின் குரு என்கின்றார். பகுத்தறிவாளன் இங்கர்சால் என்ன சொல்கின்றார், அறிவை முதன்மையாக வைக்கின்ற திருக்குறளை நான் பெரிதும் பாராட்டுகின்றேன் என்கின்றார். காந்தியடிகளை நீங்கள் அறிவீர்கள், காந்தியடிகளோடு மிகுந்த நட்புணர்வு பாராட்டிய லியோ டால்ஸ்டாயையும் நாம் அறிவோம். தொடர்ச்சியாக இருவரும் கடிதங்கள் எழுதி தங்களுடைய நட்பை பாராட்டி வளர்த்து கொண்டிருந்த அந்த ஒரு சூழலிலே ஒரு முறை காந்திஜி டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார், உங்களுடைய படைப்புகளில்
நீங்கள் மிக ஆதாரமாக கருவாக வைக்கின்ற அது அன்பு, நட்பு, துரோகம், காதல், இப்படி பற்பல குண நலன்களுக்கான அந்த கருவை, உங்களுடைய படைப்புகளுக்கான அந்த மையத்தை டால்ஸ்டாய் அவர்களே நீங்கள் எதிலிருந்து எடுக்கிறீர்கள்? கடிதம் காந்திஜியிடமிருந்து டால்ஸ்டாய்க்கு போகின்றது. பதிலுக்கு டால்ஸ்டாய் அவர்கள் எழுதுகின்றார், நீங்கள் மேற்சொன்ன விரந்து ஓதிய என்னுடைய படைப்புகளிலே நான் சொல்லி இருக்கின்ற அத்தனை வாதித்திருக்கின்ற விவாதித்திருக்கின்ற வாழ்க்கைக்கான மைய கருத்தை உங்களுடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில், தமிழ் மொழியிலே எழுதப்பட்ட திருக்குறளிலே இருந்து எடுத்தேன் என்று சொல்கின்றார். சீகன் பாகுவை நாம் அறிவோம். நமக்கெல்லாம் முதல் தமிழ் அகராதியை தந்த தரங்கம்பாடியிலே தங்கி இருந்து தமிழ் வளர்த்த அறிஞர் சீகன் பாகுவினுடைய தமிழ் பணிக்காக அவரை பாராட்டி இந்தியா எந்த விதமான ஒரு பரிசோ அல்லது விழாவோ எடுக்கவில்லை. அவருடைய தமிழ் தொண்டிற்காக, கல்வி பணிக்காக அவரை பாராட்டி இங்கிலாந்திலே இங்கிலாந்து அரசவை அவருக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கின்றது. இங்கிலாந்து அரசவையிலே அந்த பாராட்டு பட்டயம் என்று சொல்லப்படுகின்ற சைட்டேஷனை அவருக்கு வழங்கி கௌரவிக்க ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டபரி வருகின்றார். தி ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டபரி பிஃபோர் பிரசன்டிங் த சைட்டேஷன் சீகன் பாகுவை பார்த்து சொல்லுகின்றார், சீகன் பாகு உங்களுடைய பணிக்கான இந்த பாராட்டிற்கான பட்டயம் உலகின் தலை சிறந்த செவ்வியல் மொழியான லத்தீன் மொழியிலே எழுதப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்கின்றார். சீகன் பாகு அதனை பெற்றுக்கொண்டு மெத்த சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்களுடைய பாராட்டு எனக்கு மன நிறைவழிக்கின்றது, ஆனால் இதற்கான நன்றியுரையை நான் எந்த மொழியிலே சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா? உலகின் அனைத்து விழுமியங்களையும், அனைத்து விழுமியங்களுக்கான அத்தனை செல்வங்களையும் மொழி என்கின்ற ஒன்றிலே கொண்டிருக்கின்ற உலகின் தலை சிறந்த செவ்வியல் மொழியான தமிழ் மொழியிலே சொல்ல விரும்புகின்றேன் என்கின்றார். ஆகவேதான் நண்பர்களே, தமிழ் மொழியிலே எழுதப்பட்ட திராவிடர்களுடைய சமூக, அரசியல், பொருளாதார, பகுத்தறிவு, பண்பாட்டு சித்திரம் திருக்குறள் என்பதால் வீதிதோறும், தெருமுனைகள் தோறும் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் நடத்தி திருக்குறளை ஒரு மிகப்பெரிய இயக்கமாக எடுத்து சென்றார் நம்முடைய தந்தை பெரியார். திருக்குறளை ஒரு கண்டன நூல் என்கின்றார். ஒவ்வொரு திராவிடனுடைய கையிலும் திருக்குறள் இருக்க வேண்டும், ஏனென்றால் திருக்குறள் தான் நம்முடைய நீதி நூல் என்கின்றார். திருக்குறளை அவர் நிறுத்துவதற்குரிய காரணங்களாக சிலவற்றை சுட்டுகின்றார். நான் ஏன் திருக்குறளை, அதனுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக ஒரு அறிவான, நமக்கான, நம் சமுதாயத்திற்கான கருத்துக்களாக முன்வைக்கிறேன் என்றால், ஒரு பகுத்தறிவுவாதியாக, ஒரு சுயமரியாதைக்காரனாக, திராவிட இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதனாக வைக்கிறேனே அல்லாமல் வேறெதுவும் இல்லை. இத்தனையும் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், தமிழ் கூறுகின்ற நல் உலகத்தை சார்ந்தோர்களே, நான் ஒவ்வொரு குறளையும் ஆராய்ந்து படித்து உங்களுக்கு தருவது அல்லது என் வழியிலே நான் அதனை எப்படி விவரிப்பேன் என்றால் ஒரு நாஸ்திகனாக. நாஸ்திகன் என்றால் வெறும் கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல, யாருடைய நம்பிக்கையிலும் நாம் அனாவசியமாக தலையிடுபவர்கள் அல்ல. நாஸ்திகன் என்ற சொல்லை, அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாஸ்திகன் என்றால் அவன் கடவுள் மறுப்பாளன் அல்ல, அவன் அறிவை கொண்டு எதையும் ஆராய்பவன். மதத்தை, முன்னோர்கள் சொன்னதை, இது இப்படி என்று போட்டு வைத்த அந்த சட்டங்களை, அறிவை மயக்குகின்ற விதி என்கின்ற சொல்லை அறிவை கொண்டு ஆராய்பவன் நாஸ்திகன். ஆகவேதான் நான் அறிவை கொண்டு ஆராய்ந்து இவனை நம்முடைய திராவிடத்தினுடைய முப்பாட்டனாக நிறுத்துகின்றேன். நீ கீழ்சாதி, நீ மேல் சாதி என்றது மனு. ஏன் இந்த தலைமுறைக்கு திருக்குறள் அவசியம்? கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக 6ஆம் வகுப்பு CBSE வகுப்பு தேர்விலே ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. என்ன கேள்வி தெரியுமா? வர்ணாசிரம தர்மப்படி சூத்திரன் என்பவன் எந்த படிநிலையிலே வைக்கப்படுகின்றான்? இதற்கு விடையை நீங்கள் எங்கே எடுக்க வேண்டும்? இதற்கான விடையை நீங்கள் திருக்குறளில் பாரப்பா என்று குழந்தைக்கு, உங்களுடைய குழந்தைக்கு, இளைஞருக்கு, யுவதிக்கு சொல்லித்தர வேண்டும்.
ஏன் திருக்குறள் இந்த 21ஆம் நூற்றாண்டிற்கு முக்கியம் என்பதற்கான காரணங்களை முதலில் அவர்களிடம் கொண்டு செல்லுங்கள். மெக்காலேவே தந்தார் ஆங்கில வழி கல்வியிலே பயன் பெற்று முதலாளித்துவ கல்வியின் மூலமாகத்தான் நான் முனைவர் பட்டம் பெற்று இன்றைக்கு உங்கள் முன்பாக வாதிடும் திறமை பெற்றிருக்கின்றேன் ஆங்கில மொழியிலே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த மெக்காலே என்ன சொன்னான்? உணர்வால், நிறத்தால், குருதியால் இந்தியர்களாக இருக்கின்றவர்களை, நிறத்தால், இரத்தத்தால், குருதியால் இந்தியர்களாக இருக்கின்றவர்களை அறிவால், சிந்தனையால் ஆங்கிலேயர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கல்விக் கொள்கை என்கின்றான். சொல்லிவிட்டு இன்னொன்றையும் மெக்காலே சொல்கின்றான். என்ன சொல்கின்றான்? இதை எப்படி செய்வது? உலகம் முழுமையும் ஒப்புக்கொண்டிருக்கின்ற, தன்னளவிலே முழுமை பெற்ற ஆங்கில மொழியால் மட்டுமே இதனை செய்ய இயலும். ஏனென்றால் the empire never sets இல்லையா? ஆங்கிலேயனுக்கு எப்பொழுதும், ஆங்கிலேயருக்கு அந்த பெருமை உண்டு, என்னுடைய சாம்ராஜ்யத்தில் எப்பொழுதும் சூரியன் மறைவதே இல்லை. ஆகவே என்னுடைய மொழி அத்தனைக்கும் முதன்மையான மொழி. இதனை எதிர்த்துத்தான் சினுவா அச்சுவே என்கின்ற ஒரு ஆப்பிரிக்க எழுத்தாளர் சொன்னார், எங்காவது எப்பொழுதாவது ஒரு ஆங்கிலேயன் வந்து இந்தியனே அல்லது அவனால் பாதிக்கப்பட்ட காலனிகளை சார்ந்த யாராவது, அந்த மூன்றாம் காலனிகளை சார்ந்த யாரிடமாவது வந்து ஒரு ஆங்கிலேயன் சூரியன் அஸ்தமிக்காத தேசத்துக்கு நான் சொந்தக்காரன் என்று பெருமை பற்றிக் கொள்வான் என்றால், இந்தியர்களாகிய நீங்கள் தலையை நிமிர்த்தி சொல்லுங்கள், ஆமாம் உண்மைதான். ஏனென்றால் கடவுள் இருட்டில் ஆங்கிலேயனை நம்புவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லுங்கள் என்று. அத்தகைய பெருமை மிக்க மெக்காலே எங்களுடைய முழுமை பெற்ற மொழியான அனைத்தையும் உள்ளடக்கியதான ஆங்கிலத்திலேதான் இவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா அறிவையும், சமுதாயத்திற்கும் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து அறிவையும் உள்ளடக்கிய எந்த ஒரு நூலும் இலக்கியமும் அவர்களிடையே கிடையாது என்றான். தூக்கி போட வேண்டும் அல்லவா நம்முடைய வள்ளுவத்தை அவன் முன்பாக. என்ன இல்லை இதில்? எங்களுடைய அகக்கண்ணை, அறிவு கண்ணை திறந்து திராவிடனுடைய நாகரிகம் என்பது உலகெங்கிற்கும் முற்பட்ட, முற்போக்கான, பகுத்தறிவு மிக்க, சுயமரியாதை மிக்க, அத்தனை அடிமைத்தனத்தையும் வர்ணாசிரமத்தை, மனு தர்மத்தை ஒழிக்கின்ற ஒன்று என்பதை வாழ்வியல் ஒப்பியல் உண்மைகளோடு சொன்ன முப்பாட்டனை அவன் முன்பாக வைக்க வேண்டும் அல்லவா? எதற்காக நாம் இதனை, இவரை, திருவள்ளுவரை அவர்களுக்கு எதிராக அல்லது உலகம் முழுவதும் போற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய புரட்சிவாதியாக முன்னிறுத்த விரும்புகிறேன் என்றால், ஒரு பொதுவுடைமைவாதி திருவள்ளுவர் என்பதை எப்படி உங்களுக்கு விளக்கலாம் என்றால், தங்கை பேசிவிட்டு சென்றதை போல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், மனு தர்மத்திற்கு, நீ மேல் சாதி நான் கீழ் சாதி என்கின்ற அந்த வர்ணாசிரமத்திற்கு எதிரானவன் நம்முடைய வள்ளுவன். உடலால் உழைப்பதை பாவம் என்று சாஸ்திரங்கள் இழிவுபடுத்துகின்றன. அதிக ஆண்டுகள் கிடையாது, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட உழவு, முடி திருத்துதல், ஓடம் செலுத்துதல், துணி வெளுத்தல், இவையெல்லாம் இழி சனங்கள் செய்கின்ற தொழில். பிராமணர்கள் இவற்றை செய்யக்கூடாது என்று தர்மசாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன என்ற நிலை இருந்தது. ராஜராஜ சோழன் நிலங்களை தானமாக கொடுத்து நில உடைமையாளர்களாக பிராமணர்கள் வந்த பின்பும் கூட அவர்கள் உழவு தொழிலை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. 1921 மகாத்மா காந்திஜிக்கு தஞ்சாவூரிலே இருந்து 2 சகோதரர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். அந்த 2 சகோதரர்களும் பிராமண வகுப்பை சார்ந்த சகோதரர்கள், ஆனால் உழவு தொழிலை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அது குறித்து எள்ளளவும் ஒரு கீழ்மையான எண்ணம் இல்லை. ஆனால் அந்த பகுதிக்கு அன்றைய அந்த சமயத்திலே விஜயம் செய்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மகாகுருவான காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் அந்த பகுதிக்கு சென்ற பொழுது, உடலால் உழைக்கின்ற, பாவத்தை செய்கின்ற இந்த இருவரிடம் இருந்து நான் காணிக்கையை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்து விடுகின்றார். அதனால் மனம் வருந்திய இந்த 2 சகோதரர்களும் காந்திஜிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள், இந்த நிலைமையை பாருங்கள் என்று. காந்திஜி அதனை மிக வன்மையாக கண்டித்து, இது கண்டிக்கத்தக்கது, எந்த தொழிலும் யாருக்கும் உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை பதில் கடிதத்திலே பதிலாக அவர்களுக்கு அனுப்புகின்றார்.
ஆனால் உடல் உழைப்பை வியர்வைக்கு உடனே கூலியை தர வேண்டும் என்கின்ற அதன் பெருமையை மெய்வருத்த கூலி தரும் என்று முன்வைத்தவன் நம்முடைய திருவள்ளுவன். எந்த தொழிலும் பிறப்பினால் நிர்ணயிக்கப்படுவதில்லை. அவனுக்கான உயர்வு என்பது அவனுடைய மனதில் எண்ணத்தில் இருக்கிறது என்பதைத்தான் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு உள்ளத்தை அங்கே வைத்தவன் வள்ளுவன் தான். ஆக பொதுமுடைமைவாதியாக சமதர்மவாதியாக நம்முடைய மனு அல்லது வர்ணாசிரம் என்று சொல்லுகின்ற அத்தனைக்கும் எதிராக நம்முடைய திராவிடத்தை பகுத்தறிவை சுயமரியாதையை முன்வைப்பனாக அவன் இருந்ததால் தான் இருப்பதால் தான் அவனை நாம் திராவிட பூட்டன் என்கின்றோம். இதில் இருந்துதான் தலைவர் கலைஞர் தன்னுடைய கட்சிக்கான செல்நெறியை எடுக்கின்றார். பிராவ்தா என்ற ஒரு பத்திரிகை, ரஷ்யாவில் இருந்து வருகின்ற பத்திரிகை, ஒருமுறை அவரிடம் கேள்வி கேட்கின்றது, உங்களுடைய கட்சியினுடைய செல்நெறி வாட் ஆர் த மோட்டிவ்ஸ் ஆர் வாட் இஸ் த தீம் ஆர் வாட் இஸ் த மோட்டோ ஆஃப் யுவர் பார்ட்டி என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றது. அவர் சொல்லுகின்றார், சமுதாயத்திலே பகுத்தறிவு சமத்துவம், பொருளாதார அரங்கிலே சம தர்மம், அரசியலிலே ஜனநாயகம். இது அத்தனையையும் ஒவ்வொரு குரலிலும் அறம் பொருள் என்கின்ற அத்தனை அந்த குரலை அத்தனை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் இத்தனை செல்நெறிகளையும் அந்த குரல் ஒவ்வொன்றிலும் பார்க்கலாம். ஆகவேதான் தந்தை பெரியார் எதற்காக நான் இதனை சுட்டுகின்றேன் என்பது குறித்து மிக எதற்காக நான் இதனை இன்றைய தலைமுறைக்கு கொண்டு செல்கிறேன் என்பது குறித்து ஒரு இடத்திலே மிக அழகாக சொல்லுகின்றார். அதனை அவர் வார்த்தையிலே உங்களிடையே பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். சொல்லுகின்றார் திருக்குறளும் பெரியாரும் என்கின்ற அந்த தலைப்பிலே, 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் டெக்ஸ்ட் புத்தகங்கள் வாங்கி படித்து மடையர்களாவதை விட 3 அணாவுக்கு திருக்குறள் வாங்கி படித்த அறிவாளியாவது மேல்னு நான் சொல்றேன். ஒரு தாசில்தார், ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஒரு நீதிபதி, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், இவர்களுக்கு கூட திருக்குறள் ஒன்றே போதும் தமது வேலையை சரியாக செய்ய. அவர்களை உத்தியோகத்திற்கு தேர்ந்தெடுக்க பரீட்சை வைக்கும் போது கூட திருக்குறளிலிருந்துதான் கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். திருக்குறளை நன்கு உணர்ந்திருந்தால் போதும் என்று அவர்களுக்கு உத்தியோகம் வழங்க வேண்டும். சொல்லிட்டு மேல சொல்றாரு, ஒரு திருடன் களவாடினான் என்றால் அவன் எந்த நட்சத்திரத்தில் களவாடினான் என்பது சப் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வேண்டியதில்லை, அல்லது இமயமலையின் உயரம் என்னவென்பதும் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டியதில்லை. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கோ ஒரு தாசில்தார் வேலைக்கோ பிஏ பட்டம் எம்ஏ பட்டம் தேவையில்லை, குறள் படிப்பே போதுமானது. குறளை படி. எப்படி படிக்க வேண்டும்? யார் எந்த கண்ணோட்டத்தோடு குறளை பார்த்து எப்படி தெளிவு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற திராவிட இயக்க ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தோடு படிக்க வேண்டும். எம்மனார் பல பேர் நான் சொன்னதை போல உரை எழுதியிருக்கலாம், ஆனால் பரிமேலழகருடைய உரையை நாம் ஒத்துக்கொள்கிறோமா? ஒத்துக்கொண்டாரா? நம்முடைய பாரதிதாசன் ஐயா அவர்கள், மூவா அவர்கள் பாரதிதாசன் அவர்களிடம் சென்று நான் திருக்குறளுக்கு உரை எழுதலாம் இருக்கிறேன் என்கின்றார். என்ன பாங்கிலே உரை எழுத உத்தேசம் என்கின்றார் என்று கேள்வியை கேட்கின்றார் பாரதிதாசன் அவர்கள். பரிமே அழகருடைய பாணியை ஒட்டி எளிமையாக எழுதுவதாக உத்தேசம் என்று. அதற்கு ஏன் நீ பரிமே அழகர் பாணிக்கு போக வேண்டும்? சும்மாவே இருக்கலாமே, உன்னுடைய கருத்தை எழுதாமல் ஏன் அவருடைய பாணிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனென்றால் வடநூல் கொண்டே வள்ளுவர் குறளை ஏற்றினார் என்ற எண்ணம் ஏற்படி உரை செய்துள்ளார் பரிமேலழகர். பாரதிதாசனுடைய வரிகள் இவை. எடுத்துக்காட்டு ஒன்றை இயம்புகின்றேன், ஒழுக்கமுடைமை குடிமை என்பதற்கு உரை சொல்லுகின்றார் பரிமேலழகர். தத்தம் வருணத்திற்கும் நிலைக்கும் ஓதப்பட்ட ஒழுக்கம் தன்னை உடையராதல், இதுதானா உரை என்று கேட்கின்றார். கேட்டுவிட்டு அவர் சொல்லுகின்றார், பரிமேலழகர் செய்த உரையில் தமிழரை காணுமாறில்லை, தமிழரின் எதிர்ப்புறத்துள்ள இனத்தார் மேன்மையின் செருகளே கண்டோம், ஆகவே அவ்வுரை வேண்டாம் என்கின்றார். ஆக நாம் தந்தை பெரியார் சொன்னது போல ஒரு மளிகை கடையிலே சென்று யார் வேண்டுமானாலும் எத்தனை சாமான்கள் அவரவர் தேவைக்கேற்ப வாங்கிக் கொள்ளலாம். நாங்கள் பகுத்தறிவுவாதிகள், திராவிடத்தை முன்னெடுத்து செல்பவர்கள், எங்களுக்கு வள்ளுவர் கொடுத்த கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறோம், உங்களுக்கு வேண்டவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லவற்றை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி
திருக்குறளிலே அவருக்கு ஒவ்வாத கருத்துக்களையும் முன்வைத்தார். இது பெண்கள் முன்னெடுக்கின்ற விழா. பெண்களாகிய நாம், அதிலும் குறிப்பாக தமிழ் பெண்களாகிய நாம், அறிவாயுதம் ஒன்றை மிக கூர்மையாக பகுத்தறிவாகின்ற ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை பெரியார் சொல்லி இரண்டு இடங்களிலே திருவள்ளுவரிடம் மாறுபடுகின்றார். பெண்ணியவாதிகள் பலரும் முன்வைத்த கேள்விதான், பரத்தையரை சென்று சேருகின்ற ஆண்களை, சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட பெண்களை சமுதாயத்திலே இருந்து ஒதுக்கமாக விலக்கி வைத்து பரத்தையர் என்று சொல்லுகின்ற வள்ளுவர், பரத்தையரை சென்று சேருகின்ற ஆண்களை மட்டும் ஏன் தனிப்பட்ட முறையிலே ஊரியன் எளிமகன் என்று சொல்லுகின்றார்? ஏன் அவர்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இவர்களை வரைவின் மகளிர் இளிமகளிர் என்றெல்லாம் ஒட்டுமொத்தமாக பெண்களை கட்டம் கட்டிய திருவள்ளுவர் ஏன் பரத்தையரை சென்று சேர்கின்ற ஆண் மகனை மட்டும் தனியராக இழிவுறுத்துகின்றார் அவர்களுக்கு என்று ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு சொற்றொடரை அவர் கேட்கவில்லை என்று கேள்வி கேட்க வேண்டும். அச்சமும் நாணமும் மடமும் முன்னுறுத்துதல் பெண்பார்க்கு உரிய என்று தொல்காப்பியர் சொன்னால், அப்படியெனில் ஆண்களுக்கு என்ன இலக்கணம் என்பதை நம்முடைய வெற்றி பேரவையினுடைய மகளிர் அத்தனை பேரும் கேள்வி கேட்க வேண்டும். ஆகவேதான் தந்தை பெரியார் பெண் வழி சேரல் என்கின்ற அந்த இரண்டு அத்தியாயங்களை மட்டும், வாழ்க்கை துணை நலம் பெண் வழி சேரல் என்கின்ற இரண்டு அத்தியாயங்களை எடுத்துவிட்டு நீங்கள் பாடத்திட்டத்தில் வையுங்கள் என்றால், இதுதான் பெரியார், இதுதான் திராவிட இயக்க ஆய்வாளர்களின் பார்வை. கொடுக்கப்பட்ட எதுவென்றாலும் சரி, ஏனென்றால் தமிழர்களுக்கு என்று அன்று பாரதி சொன்னான் அல்லவா, தமிழை விட வேறொரு பாஷை சுகமாக இருப்பதில் எனக்கு சம்மதம் கிடையாது, தமிழனை விட வேறொரு ஜாதியான் அறிவிலும் வலிமையிலும் மேம்பட்டனாக இருப்பதை கண்டால் என்னுடைய மனம் வருத்தம் முறுகின்றது, தமிழச்சியை காட்டிலும் வேறொரு ஜாதிக்காரி அழகாக இருப்பதை பார்த்தால் என் மனம் திடுக்கிடுகிறது என்று நான் சொல்லவில்லை, பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்திலே சொல்லுகின்றார். அழகு என்பது அறிவாயுதம்தான். இங்கே அந்த குரலையும் கேள்வி கேட்ட பெண்களுக்கான இலக்கணத்தை எப்படி நீங்கள் அத்தனை பேருக்கும் கற்பு என்பதை பொதுவில் வைப்பதை வள்ளுவர் சொல்ல வேண்டும் என்பதை முன்வைத்த பெரியாருடைய பார்வையோடு, திராவிட இயக்க ஆய்வாளர்களுடைய வழியோடு கொண்டு சென்று சேருங்கள். இன்றைய தலைமுறைக்கு நாம், அவர்கள் நம்மிடையே வர்ணாசிரமவாதிகளாகட்டும் மனு தர்மவாதிகளாகட்டும் அல்லது வள்ளுவருக்கு காவி வர்ணத்தை பூசுகின்ற அந்த வேலையை செய்கின்றவராகட்டும், அவர்கள் வைக்கின்ற கேள்விக்கு நாம் எதிர்த்தரப்பாக வைக்க வேண்டிய பதில் என்பது நம்முடைய திராவிட நீதி நூலான திருக்குறள் மட்டும்தான். இந்த திருக்குறளை உயர்த்தி பிடிப்பதன் மூலம் இதிலே இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நமக்கான திராவிட கண்ணோட்டத்தோடு பொருத்தி பார்ப்பதன் மூலம் 21ஆம் நூற்றாண்டிற்கான சவால்களை நாம் மிகச் சரியாக சந்திக்க முடியும். மிக அழகாக திராவிட இயக்க ஆய்வாளர் குணா அவர்கள் சொல்லியிருப்பார், வள்ளுவத்தின் இடிபாடுகளின் மீதுதான் பிராமணியம் வானலாவ பறக்கிறது என்று சொல்லியிருப்பார். திருவள்ளுவர் ஓரிடத்தில் கூட பிராமணர் என்ற வார்த்தையை உபயோகிக்கவில்லை. பார்ப்பனியம் அல்லது பார்ப்பான் என்கின்ற வார்த்தை தான் அவர் உபயோகித்த வார்த்தை, கடவுள் என்கின்ற சொல்லும் கிடையாது. தமிழர்களாகிய நாம் காப்பு கடவுளையும் அந்த வைப்பு கடவுளையும் வழிபடுகின்ற மரபிற்கு சொந்தக்காரர்கள் உடையவர்கள் அல்ல. தமிழர்களாகிய நாம் ஞாயிற்றை திங்களை மாமழையை போற்றுபவர்கள். அந்த வழியிலே திருக்குறளை கலையோடு இசையோடு ஆடலோடு பாடலோடு போற்றுவோம், கொண்டாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.